ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இறக்கும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இறக்கும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பிரைஸ் லார்ட். ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலை, நந்தகவர் சோதரிக்கிறேன். இப்ப கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம், அதுக்கு முன்ப நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, நன்றி ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க வசனம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. உங்க வசனம் தெளிவை கொண்டு வரும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு தேவன் தந்த வார்த்தை என்னன்னா, ஏசாயா 49 ஏசாயா 41:10 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா மூலமா ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாங்க, பயப்படாதே அப்படின்னு சொல்றாங்க. நீ பயப்படாதே, கேட்கிறவர்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க பயப்படாதுங்க, நீங்க பயப்படாதுங்க. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நானும் ஒரு சில காரியத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன், நானும் பயப்படக்கூடாது, நீங்களும் பயப்படக்கூடாது. நீ பயப்படாதாங்க, ஒருமை சொல்லப்பட்டிருக்கு, ஒருமை. நீ பயப்படாத, கேட்கிற தேவ ஜனமே, நீங்க இந்த வேலையில ஆண்டு ஞாபகப்படுத்துறாங்க, நீங்க பயப்படக்கூடாது. என்னதான் காரியம் இருந்தாலும் சரி, இந்த பயம் வந்து ரொம்ப மோசமானது. பயம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கவங்க, ட்ரெயின்ல வந்து கொஞ்சம் புகை வந்த உடனே ஜனங்கள் பயந்து ஓடுற ட்ரெயின்ல கீழே விழுந்து குதிச்சுட்டாங்க, அது நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புகை வந்து ட்ரெயின் எரிஞ்சிடும், அது எரியவே இல்லை, புகை தான் வந்துட்டு இருந்துச்சு. எமர்ஜென்சி சேனல் எழுத்துருக்கலாம், ஆனால் பயந்து பயப்படுறதுனால நம்ம நிதானத்தை இழந்துருவோம். நம்முடைய வாழ்க்கையில் பயம் மோசமானது. பயம் சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்ட வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீங்க பயப்படாதுங்க. அதுக்கு அடுத்துதான் ரொம்ப மெயின், அந்த நீ பயப்படான்னு சொல்லிட்டு ஆண்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுதாங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்காங்களா, அதனால நீங்க பயப்படக்கூடாதா. ஒவ்வொரு நாளும் நீங்க உறுதிப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்து யார் கூட இருக்காங்களா, இயேசு கிறிஸ்து யார் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு பிரியமா நீங்க செஞ்சீங்கன்னா அவர் உங்க கூட இருப்பார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க நீ பயப்படாதே சொல்லிட்டு அதுக்கு அடுத்த, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, திகையாதே. முதல் ட்ரிப்பு நாங்கள் கார்ல ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் திகச்சிட்டோம். எங்களுக்கு வந்து நைட் ஆயிட்டு இடம் தெரியல அப்படின்னு நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப இருட்டிட்டு, ஐயோ கொஞ்சம் தகைப்பு இருந்துச்சு. ஆனால் அதை ஆண்டவர் அப்படி மாற்றினாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வழி தெரியலன்னா நம்ம தகைப்போம், வழி தெரியலையே என்ன செய்யலாம், பணம் இல்லையே என்ன செய்யலாம், பிள்ளை இப்படி படிப்பு ஃபீஸ் கட்டணுமே என்ன செய்யலாம், பிள்ளை படிக்க மாட்டேங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திகைப்பு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். நம்ம பயப்படக்கூடாது, நம்ம திகைக்கக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் நம்ம தேவன், அதை நம்ம டெய்லி நினைக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம கூட டெய்லி இருக்கிறாருன்னா நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. ஆண்டவர் நம்ம, நான் உன் தேவன் அப்படிங்க. அப்போ அவர் நம்ம தேவனாக இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலாம், டெய்லி நம்ம அவரை தேடணும். இப்போ நம்ம தேவன் அப்படின்னா டெய்லி நம்ம அவரை தேடணும். அதான் அவர் சொல்ற, நான் உன் தேவன், டெய்லி அவர் தேடுறதுனால அவர் சொல்ற, நான் உன் தேவன், நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி. ஆண்டு பலப்படுத்துவார், நம்ம தேவன் நம்மளை பலப்படுத்துவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டு சகாயம் பண்ணுவார், நம்மளுக்கு உதவி செய்வார், நம்மளை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அது ஆண்டவர் செய்வார், இயேசு கிறிஸ்து செய்வார்னு இயேசு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்தால இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நம்மளுக்கு நம்மளை வந்து தேய்ச்சணும், நம்ம தேய்க்கக்கூடாது, நம்மளை வந்து பலப்படுத்தணும்,
நம்மளை பலப்படுத்தணும், நம்மளுக்கு சகாயம் பண்ணணும், நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமா? அவருடைய எந்நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். நம்முடைய வாழ்க்கையில நீதி காணப்படணும், நல்லது காணப்படணும். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம நிறைவேற்றுவார். இந்த வேத வசனம் எல்லாம் இதுக்கு யார் பாத்திரங்களா இருக்காங்களோ அவங்களை ஆசீர்வதிக்கும். நிறைய பேரை பாத்திரம் இந்த 30 வருஷம் ஊழியத்துல நிறைய பேரை காண ஆண்டர் செஞ்சாங்க. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதை பார்க்கும்படி செஞ்சாங்க, அவங்கள பழகும்படி செஞ்சாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்ன நீதியின் வழக்கத்தினால் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நீதி காணப்படணும், நீதி நேர்மை காணப்படணும், நியாயம் காணப்படணும். அவருடைய நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் எப்படி தாங்குவாராம்? நீதி இல்லைன்னா தாங்க மாட்டாராம், பொய் சொன்னா தாங்க மாட்டாராம். நம்ம ஓரளவு அவருடைய கரத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய கரத்தினால் நம்மளை தாங்குவாராம். அவருடைய கரத்துல என்ன இருக்கு? நீதி நியாயம் இருக்குது. ஓரளவு நம்முடைய வாழ்க்கையில நீதி நியாயம் காணப்படணும், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில திகைப்பு இருக்காது, பயம் இருக்காது. நம்மளுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவாங்க, நம்ம தேவைகளை சந்திப்பாங்க. எது தேவையோ அது நம்மளுக்கு செய்யப்படும். யார் மூலமாக ஆண்டவர் நம்மளை சந்திப்பாங்க. அதான் அந்த இயேசு சொன்னார். இனிமே அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா, இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவங்க. நீ நம்ம நிறைய எரிச்சலாக இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், நம்ம கொஞ்சம் உயர்வோம் அப்படின்னா எல்லாரும் திருஷ்டி கழிப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது கிடையாது. நம்ம ஜெபிக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள். நம்ம நல்லா ஆசிரிச்சோம், ஆசிரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம மேலே எரிச்சலாக இருப்பாங்க. அப்படி உங்க மேலே எரிச்சலாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? அவங்களை வெக்கப்படுத்துவார், அவங்க லட்சியம் அடைவாங்களாம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உங்க மேலே என் மேலே வழக்காடுகிறவங்க என்ன செய்வாங்களாம்? நாசமாக போயிடுவாங்களாம். அது எப்போ நடக்குது? அவருடைய நீதியின் கரத்தினால நம்ம தாங்கப்படும் போது நடக்கும். எவ்வளோ நல்ல காரியம். நம்ம மேலே எரிச்சலாக இருக்காங்க நம்ம ஆண்டு அவங்க நாசமாக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பெரியவாளர்களே, நம்ம உடம்பே ஜெபிக்கக்கூடாதுபடி பண்ணுவோம். நம்ம உடம்பை ரொம்ப கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம். ஆனால் ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துடணும். அவங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் தேவன். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார். நம்ம அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அவர் சொன்ன வார்த்தை நம்ம நிறைவேற்றுவோமா? அப்படி நம்ம செய்யும் பொழுது பைபிள் சொல்லப்பட்ட வசனம் உங்களுக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், சகாயம் பண்ணுவார். பெரியவாளர்கள் அதே ஏசாயா 41 நம்ம 12 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்க கூட யுத்தம் பண்றவங்க முதல்ல எரிச்சலா இருக்கிறவங்க ஆண்டர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாராம். அடுத்த ஆள் சொல்லப்பட்டிருக்கு, உன்னோடு போராடுறவங்க போராடிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்சதுதான் நல்லது, அவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் நல்லவங்க, அவங்கள்ட்ட தான் பணம் இருக்குன்னு சொல்லி உன்னோடு போராடுவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணுற மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். நம்மகிட்ட யுத்தம் பண்ணுவாங்க. எபேசியில் சொல்லப்பட்டிருக்கு, வானம் மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நம்மகிட்ட போராட்டம் உண்டு. அதுதான் யுத்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கக்கூடாதபடி யுத்தம், நம்ம முன்னேறக்கூடாதபடி யுத்தம், தருத்திர ஆவி நம்மகிட்ட யுத்தம் பண்ணும், பொய்யின் ஆவி நம்மகிட்ட யுத்தம் பண்ணும். அதெல்லாம் ஜெயிக்கணும். அதான் அந்த ஆவிகள்ட்டெல்லாம் அங்கே ஏசாய் மூலமாக ஆண்டு சொல்கிறாங்க, யுத்தம் பண்ண மனுஷர், இங்கே மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனுஷர்கிட்ட அசுத்தாவியர் தான் நம்மகிட்ட யுத்தம் பண்ணுவாங்க. ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். எப்பொழுது நம்ம தேவன் நான் உன் தேவன் சொல்லத்தக்கதாக நம்ம அவருக்கு பிரியமாக நடந்தால் இந்த மாதிரி காரியம் உங்களுக்கு நடக்கும். இல் பொருளாவார்கள், யுத்தம் பண்ணுறவங்க இல்லாமல் போயிடுவாங்க. எரிச்சல் அடைகள் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராக்கி நான் நம்ம எங்கள் வயசை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன். 13 வயசு 41 உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன காரியம் நம்மளுக்கு பயம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு நாள் நம்ம நினைக்கணும். அவரை மகிமைப்படுத்தணும், அவர்படி சொல்லணும், அவர்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா எங்க ஆண்டு சொல்றாங்க, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை நிற்பார் ஆண்டவர். சாது சுந்தர் சிங்க ஒரு கிராமத்தில் சூசிசை சொன்ன உடனே அவரை தூக்கி பண கணர், அந்த கணத்தில் பணம் இருக்கு பணம். அப்போ அந்த பண கணத்தில் போட்டோன்னா ஒரே நாத்தம். அங்கே அவர் நாத்தத்தில் கஷ்டப்படுதார். அங்கே அவருக்கு துணை செய்கிற ஒருத்தரும் இல்லை. அங்கே தூக்கி உள்ளே போட்டு மேலே மூடிய பூட்டிட்டாங்க. இவர் இங்கே சூசிசை சொல்லிட்டாங்க, திபெத் பக்கத்தில் நினைக்கிறேன். அங்கே சூசிசை சொன்ன உடனே இவர் தூக்கி கிணத்துல போட்டு அதான் தண்டனை. சூசிசைன்னு சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு அந்த அவர் போன இடத்துல
என்ன தண்டனை? பண கணறு. வெல், ஒரு கணர் இருக்கு, அந்த கணர்ல பெணநாத்தம் அடிக்கும் அங்க தண்டனை. அது உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப சாது சந்தோஷிக்கு துணையா நின்றது யாருன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, ஆண்டவரே ரொம்ப நாறுதேயா, நான் என்ன செய்ய, ரொம்ப நாறுது, பெணநாத்தம் எடுக்காங்க. சாது சுந்தர்சிங் தூக்கி அது உள்ள போட்டுட்டாங்க. சாது சுந்தர்சிங் பஞ்சாபி ஸ்டேட்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவ மனிதன், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த ஒரு மனிதன், சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு தண்டனை அனுபவிக்கும் பொழுது அங்க பெணநாத்தம் எடுக்கு அப்படியே ஆண்டவன் கூப்பிட்டார். அப்ப அவருக்கு துணை நின்றது தேவதூதன் ஆண்டு அனுப்பினார். அவர் மேல இருந்து ஒரு கயிறை போட்டு, சாது மேலவா அப்படின்னு இங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு. பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன், இயேசு மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை அங்க சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவர் அங்க இறந்திருப்பார், அங்க தண்ணியில சாப்பாடுல மேல அடைச்சிட்டாங்க, நாத்தத்திலே இறந்திருப்பார். அங்க ஆண்டர் துணை நின்று ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை மேல எழுப்பி விட்டுட்டாங்க. இந்த வசனம் நம்மளுக்கும் துணை செய்யும். நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு துணை தேவைப்படுதோ, என்னென்ன காரியத்துல துணை தேவைப்படுதோ, அப்போ இந்த வசனத்தை நம்ம ஞாபகம். ஏசாயா 40வது வசனம் சொல்லப்பட்டிருக்கே, நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு துணை நிலுங்க ஆண்டவரே. யுத்தம் வந்தா துணை நிற்பார், வறுமை வந்தா துணை நிற்பார், சோறு வந்தா துணை நிற்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்று சொல்லுகிறேன், யாக்கோபேன்னு பூச்சியே, இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபு. இப்ப நம்மளும் யாக்கோபு. அவர் இஸ்ரவேலா மாறிட்டார், ஜபிக்கிற மனிதன், போராடுகிற மனிதன், ஆண்டவரை பிடிச்சிட்டார், என்ன ஆசீர்வாதம் விட்டமாட்டேன்னார். நம்மளும் ஒரு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனா இருக்கான்னு பைபிள் சொல்லி பிரியமானவர்களே. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டு நம்மளை சொல்ல வேண்டிய காரியம் உங்ககிட்ட ஏண்டி சொல்ல காரியம், ஏசாயா 41:14 வசனத்துல, சிறு கூட்டமே, கொஞ்சம் வருமானமே, இந்த வருமானத்தை என்ன செய்ய, நான் கொஞ்சமா இருக்கிறேனே, சின்ன வேலையே, அதுல பயப்படாதே ஆண்டு சொல்றார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அவர் கர்த்தர், எல்லா அதிகாரமும் இருக்கு, அவர் பரிசுத்தர். இஸ்ரவேல பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்ப இங்க அவர் திருப்பி திருப்பி சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே சொல்றார். அவர் கர்த்தர், எல்லா அதிகாரமும் இருக்கு, இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேல் தேவன். இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்து அவர்களை மீட்டு கானான் தேசத்துல விட்ட தேவன் அதான் இஸ்ரவேலின் பரிசுத்தர். இஸ்ரேவேல ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் இஸ்ரேவேலர்கள், மாம்சத்தில் இப்போ இஸ்ரேல் இருக்காங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கிறாங்க. பரிசுத்தமாக உன் மீட்பர் சொல்கிறார். நம்மளுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், எல்லா காரியத்தையும் நம்மளை மீட்கும்படி ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, கருத்து மீட்பர் சொல்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிறார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மலை மாறி இருக்கிற காரியத்தை நீங்க அதை என்ன செய்வாங்க, அவர் அவர் என்ன செய்யறாரா, உங்களை புதிது கூர்மையான மிஷினா மாற்றுதாரா. இப்ப எனக்கும் அப்படிதான் தடையா இருக்கு, ஆண்டு ஜோமிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கு பேசிட்டு இருக்குது. ஒரு இந்த மிஷின் என்ன செய்யுமா, மலைகளை மிதித்து நொறுக்குமா, ஏந்திர புதிதா புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரம், ஒரு மிஷின், மலையை உடைக்கிற மிஷினா. அவர் ஆக்கி அந்த மலையை உடைப்பாராம். உங்களுக்கு ஏதாவது மலை மாதிரி கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை எப்படி உடைக்கணும்னு சொல்லி ஆண்டு சொன்னா, ஒரு மிஷினா உங்களை மாற்றுவாராம், கொடையிற மிஷினா மாற்றுவாராம். இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் பேர் அந்த மலை அந்த ட்ரெயின் போற குகையை உண்டாக்கும் போது நிறைய மாட்டிக்கிட்டாங்க, அப்ப மேலேருந்து ட்ரில் போட்டு அவங்களெல்லாம் காப்பாத்தினாங்க. அதே மாதிரி இந்த ட்ரில்லரா அவங்கள ஆண்டு மாற்றுதாங்க. ஆபத்து ஏதாவது மலை மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரில் மாதிரி ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வாராம். உங்க மூலமா அதை உடைப்பாராம், ட்ரில் மிஷின் மாதிரி ஆக்கிடுவார். இயந்திரமாக்க நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிடுவாய். எவ்வளவுதான் தடை வந்தாலும் அதை நீங்களாவே உடைக்கும்படி அந்த பலன் தருவார்னு ஆண்டு சொல்றாங்க. பெரியமானவர்களே, நீங்க நம்புதீங்களா? இதை நம்பணும் அப்படின்னா, அந்த வசனம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, யோவான் 14:1 வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்க இந்த வசனம் பூரா உங்களுக்கு வேணும். ஏசாயா 41:10 நம்ம 14 நம்ம பார்த்தோம், 15 வரை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஆசீர்வாதமான வசனம். இது நம்மளுக்கு சுதந்திரிக்கணும் அப்படின்னா, யோவான் 14:1 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் பண்ணுங்கள், என்னிடத்தில் விசுவாசம் பண்ணுங்கள். ஆண்டவர் அப்படியே நம்பணும் பெரியமானவர்கள்.
நம்பி ஜபிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜபம் காணாத, 4 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம் ஜபிக்க முடியுது. தேவன் இந்த இயேசாய 41 அதிக சொன்னப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு. நீங்க பயப்பட மாட்டீங்க, தேக மாட்டீங்க, சகாயம் பண்ணுவார். மழை மாறி பிரச்சனை வந்தால கொட்டைய கொட்டஞ்சி அதை சரிசமாக்கிறார். நீங்க பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, உங்க இதயம் கலங்கக்கூடாது. தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, என்னிடத்தில் விசுவாசம், ஆண்டவர் நம்புங்க, அப்படியே விசுவாசிங்க. ஏன்னா அதை யோவான் 14:27 பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வந்தால் நம்மளுக்கு சமாதானம் இல்லாமல் போயிடும். இங்கே யோவான் 14:27 நம்மளுக்கு விரோதமாக செய்ய, நம்ம எது செஞ்சால் நம்மளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிறப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. கலக்கம் வந்தால் நம்மளுக்கு பயம் வந்துடும். அங்கே பயப்படாத நான் கலக்கம் வந்துச்சுன்னா பயம் வந்த கலக்கத்தை பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். எப்போ மாற்றுவார்? தேவன் உங்கள் தேவனாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து உங்கள் தேவனாக இருக்கணும், அவர் உங்கள் கையை பிடிக்கணும். அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருக்கணும். நான் வல்லது கையை பிடிப்பேங்கிறார். யார் யார் கையை பிடிப்பா? கண்ணன் மனைவி கையை பிடிப்பாங்க, இன்னும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும் கையை பிடிப்பாங்க. அப்படி நம்ம ஃப்ரெண்டாக இயேசு கிறிஸ்து இருக்கணும். பெரிய மனைவி அவர் உங்க ஃப்ரெண்டு. நீங்க ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது ரோட்ல நின்று பேசிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஜெபம் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி மணிக்கணக்கில் நீங்க ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் உங்க ஃப்ரெண்டா மாறிடுவார். அவர் உங்க வலது கையை பிடிச்சு பயப்படாதேன்னு சொல்வார், தெரியாதேன்னு சொல்வார். அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவார். யோவான் 14:1, ஏசாய 41 இதை படிங்க. தேவன் மெய்யாகவே இந்த உலகத்துல உங்களை உயர்த்துவார். நீங்க விசுவாச வார்த்தை ஆண்டு உங்களுக்கு சொல்றாங்க. தேவன் வசந்த ஆசிரியர் தருவார். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. இயேசாய 41, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசாயப்பா 41 வசந்த நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த வசந்தபடியே எரிச்சலாக இருக்கவங்க நீங்கள் நாசமாக்கிடுவீங்க ஐயா அப்படி நாங்கள் பார்க்கிறோம். 41 நாங்கள் பார்க்கிறோம். இயேசாய 41 ஐயா எரிச்சலாக இருக்கவங்க நீங்கள் நாசமாக்குதுங்க. விரோதமாக இருக்கிறவங்க ஆண்டவரே, இல்புறதாகிய அவங்க யாரெல்லாம் தெய்வ பிள்ளைகளை விரோதமாக இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஐயா அவங்கெல்லாம் நீங்கள் இல்புறதாக மாற்றுதீங்க ஐயா. அதே மாதிரி கேட்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் பயம், அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீ பயப்படாதே. ஏதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள், வெட்கி லட்சிய அடைவார்கள், அப்படியே அவங்க வாழ்க்கையில் மாறட்டும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு விரோதமாக எரிச்சல், அவங்களுக்கு இல்பொருள் ஆகட்டும் ஆண்டவர். லட்சிய அடைவார்கள் பார்க்க ஒன்றுமில்லாமல் போவார்கள். இன்னுமில்லை அந்த மலைகளை நொறுக்குதுக்கு பலன் கொடுக்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது மாறும். இயேசாய சொல்றாங்க, அப்படியே மாற்றுங்க ஐயா. யோவான்ல உங்களை நம்பணும், விசுவாசிக்கணும். உங்க சமாதானத்தையே கொடுக்கீங்க யோவான் 14:1, அப்படியே இவங்களுக்கு கொடுங்க. கேட்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, அப்படியே செய்யுங்க. வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே.